வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ஐஎஸ் அமைப்பிடம் இருந்து திரும்ப கைப்பற்றப்பட்ட சிரிய நகரின் இன்றைய நிலைமை குறித்த நேரடி செய்திகள் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் தளபதியின் பேட்டி மனித குலத்தின் அடுத்த பாய்ச்சல் ஒரு தலைமுறை காலத்துக்குள் மைக்ரோ எனப்படும் நுண் தகடளவு விண்கலத்தில் மற்றொரு சூரிய குடும்பத்துக்கு செல்வது சாத்தியமா வீட்டுக்குள் இருந்தபடியே பனிபடர்ந்த அண்டார்டிகாவின் பென்குவின்களை கண்காணிக்க வழி புவி வெப்பமடைவதற்கு எதிரான போரில் நீங்கள் உதவுவதற்கான புதிய திட்டம் சிரியா தொடர்பான அமைதி பேச்சுக்கள் ஜெனீவாவில் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளன ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான போரும் தொடர்ந்து நடந்து வருகின்றது அங்கு ஷத்தாதி என்ற நகருக்கு சென்ற பார்க்க பிபிசிக்கு பிரத்யேக அனுமதி கிடைத்தது அமெரிக்க வான் படைகளின் உதவியுடன் குர்து படைகள் ஐஎஸ் இடம் இருந்து திரும்ப கைப்பற்றிய நகரம் இது இஸ்லாமிய அரசு என்று தன்னை அழைத்துக்கொள்ளும் கொள்ளும் அமைப்பின் பிறப்பிடங்களில் ஒன்றான நகருக்குள் நுழைகிறோம் இங்குதான் அவர்கள் தம் இரண்டாண்டு கால இருட்டுலகை கட்டியமைத்தார்கள் இங்கு செல்ல கிடைத்திருப்பது அபூர்வமான வாய்ப்பு அமெரிக்க வான் தாக்குதலால் நகரம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மத்தியில் ஐஎஸ் அமைப்பின் குரூரத்திற்கான சாட்சியங்களும் எஞ்சியிருக்கின்றன ஐ எஸ் அமைப்பின் அடிமை சந்தை என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தின் இன்றைய தோற்றம் இது சில நூறு டாலர்களுக்கு இளம் பெண்களும் சிறுமிகளும் இங்கு விற்கப்பட்டனர் சாலைக்கு அந்த பக்கம் குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை டசன் கணக்கான வெடிகள் பயன்படுத்த தயார் நிலையில் அடுத்த கட்டடத்தில் இருந்த நகரின் ஒரே கிறிஸ்தவ தேவாலயம் ஆயுததாரிகளின் உடற்பயிற்சி கூடமாக மாற்றப்பட்டிருந்தது நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வன்முறையை நேரில் பார்த்தவரை சந்தித்தோம் ஐஏஸ் அமைப்பு மீண்டும் திரும்பக்கூடும் என்று அவர் அஞ்சுகிறார் தண்டிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்படுவார்கள் மரண தண்டனை என்றால் சுடப்படுவார்கள் அல்லது தலை வெட்டப்படும் அவர்கள் சடலம் மூன்று நான்கு நாட்கள் பொதுவில் தொங்கவிடப்படும் இந்த நகரை பாதுகாக்க முயன்ற ஐ அமைப்பின் தளபதிகளில் ஒருவர் இவர் ஆனால் வான் தாக்குதலில் காயப்பட்டு கைது செய்யப்பட்டார் வான் தாக்குதல்கள் எங்களை கடுமையாக பாதித்தன மிகப்பெரிய பாதிப்பு எங்கள் தோல்விக்கு எழுபது சதவிகிதம் வான் தாக்குதல்களே காரணம் இரவில் தெர்மல் இமேஜிங் முறையில் விமானங்கள் எங்களை குறிவைத்து தாக்கும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை வடக்கில் முன்னேறும் படைகளை வான் தாக்குதல்கள் வலுப்படுத்துகின்றன ஐஎஸ் அமைப்பு தன் தலைநகராக அறிவித்திருக்கும் ரக்காவுக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் குர்துப்படைகள் நிலை கொண்டிருக்கின்றன மெல்ல மெல்ல முன்னேறுகிறார்கள் ஆனால் ரக்கா நகருக்குள் சென்று ஐ அமைப்பை தோற்கடிக்க பல மாதங்கள் பிடிக்கக்கூடும் அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் வரி ஏய்ப்புக்கு உதவியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிறுவனத்தில் அந்நிறுவனம் தங்களின் தகவல்களில் அத்துமீறி நுழைந்துள்ள ஹேக்கர்கள் அவற்றை தவறாக வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது பனாமா அதன் நிதி நடவடிக்கைகளின் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த மற்ற நாடுகளுடன் இணைந்து பணிபுரிய உள்ளதாக தெரிவித்துள்ளது சவுதியில் மத விவகாரங்களுக்கான காவல்துறையினரின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் புதிய விதிமுறைகளை அந்நாட்டு அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளது அந்த காவல்துறை தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக சமீப ஆண்டுகளாக விமர்சனத்தை எதிர்கொண்டுள்ளது புதிய விதிமுறைகளின்படி காவல்துறையினர் எவரையும் துரத்திப் பிடிப்பது கைது செய்வது மற்றும் அவர்களது அடையாள ஆவணங்களை கோருவது ஆகிய செயல்களில் ஈடுபட முடியாது எமது சூரிய குடும்பத்துக்கு அப்பால் ஒரு பயணத்தை கற்பனை செய்து பாருங்கள் விண்வெளியில் பில்லியன் கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு விஞ்ஞானிகள் ஏற்கனவே செயற்கை கோள்களை அனுப்பியுள்ளனர் ஆனால் இப்போது நமது கை பெருவிரலின் நகம் உருவாக்கப்படும் விண்கலத்தை ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இன்னொரு நட்சத்திரத்திற்கு ஒரு தலைமுறை காலத்திற்குள் அனுப்பிவிடக்கூடிய புதிய திட்டம் ஒன்று துவங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆதரவையும் இந்த திட்டம் பெற்றுள்ளது மிக தொலைவிலுள்ள நட்சத்திரங்களுக்கு பயணிப்பது ஒருநாள் நடக்கும் என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகால கனவு அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று உலகின் புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்டீபன் ஹோக்கின் நம்புகிறார் ஆல்பா சென்டோராய் குடும்பத்தில் உள்ள நட்சத்திரம் ஒன்றை பூமியை ஒத்த கோள் ஒன்று சுற்றி வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் பூமியிலிருந்தும் விண்வெளியிலிருந்தும் தொலைநோக்கிகள் மூலம் அடுத்த இரண்டு தசாப்தங்களில் இது பற்றி மேலும் அறிந்து கொள்ள முடியும் கடந்த இரண்டு தசாப்த காலம் மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள் கொள்கை அளவில் இந்த பயணத்தை ஒரு தலைமுறை காலத்திற்குள் சாத்தியமாக்கிவிடும் ஏற்கனவே பன்னிரண்டு பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ப்ளூட்டோவுக்கு ஆய்வுக்களம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது ஓயேஜ் ஒன் ஆய்வுக்களம் எமது சூரிய குடும்பத்தின் கடைசி எல்லை வரை இருபத்தொன்பது பில்லியன் கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றிருக்கிறது இன்னொரு சூரிய குடும்பத்திலுள்ள நட்சத்திரம் ஒன்றுக்கு விண்கலம் ஒன்று செல்ல வேண்டுமானால் நாற்பது ட்ரில்லியன் கிலோமீட்டர் தொலைவுக்கு அனுப்ப வேண்டும் தற்போதுள்ள தொழில்நுட்பத்தின்படி அப்படியொரு நட்சத்திரத்துக்கு அருகே செல்ல முப்பதாயிரம் ஆண்டுகள் தேவை ஆனால் பெரிய கார்களின் அளவுக்கு இருக்கின்ற இந்த கலங்களை சிறியதாக வடிவமைத்தால் வரும் முப்பது ஆண்டுகளுக்குள் அங்கு செல்லலாம் புவி சுற்றுப்பாதைக்குள் இந்த மினி விண்கலத்தை அனுப்புவதுதான் புதிய திட்டம் சோலார் செயல் என்கின்ற சூரிய ஒளி அழுத்த தகடு அதில் இருக்கும் பூமியிலிருந்து பெரும் லேசர் ஒளிவீச்சு மூலம் அதனை செகண்டுக்கு நூற்று அறுபது மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தில் அதன் பாதையில் பயணிக்க செய்ய முடியும் பிரிட்டனில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மினி செயற்கைக்கோள்களை உருவாக்குவதற்கு முன்னோடியாக இருந்த விஞ்ஞானிகள் இந்த திட்டம் வெற்றி அளிக்கும் என்று நம்புகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எங்களது இந்த முயற்சி கேலியாக பார்க்கப்பட்டது இப்பொழுது நுண்ணிய செயற்கை கோள்கள் முன்னேற்றமாக மாறிவிட்டன இப்பொழுது அது கேலி இல்லை கொஞ்சம் சிரமமான திட்டம் அவ்வளவுதான் இந்த தொழில்நுட்பத்துக்கு இன்னும் பல ஆய்வுகள் தேவைப்படுகின்றன சிரமம் என்றாலும் சாத்தியம் என்றுதான் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் ஒரு காலத்தின் தொலைதூர கனவு விரைவில் நெனவாகலாம் வீட்டில் இருந்தபடியே அண்டார்டிகாவில் இருக்கும் பெண்கின்களை பாதுகாப்பதில் உதவ விருப்பமா உலகெங்கும் இருக்கும் மக்கள் அப்படி உதவ முடியும் என்று நம்புகிறார்கள் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கண்ணுக்கெட்டிய தூரம் பனிபடர்ந்த இந்த இடத்தை பார்க்கும்போது அண்டார்டிகா தீபகற்பம் உலகின் வேகமாக வெப்பமடையும் பகுதி என்று நம்புவது கடினம் ஆனால் இங்கு குடியிருப்பவர்கள் சந்திக்கும் பல பிரச்சனைகளில் ஒன்று பூவி வெப்பமடைதல் அதனால்தான் இந்த பிராந்தியமெங்கும் எழுபத்தைந்து கேமராக்களை விஞ்ஞானிகள் நிர்மாணித்திருக்கிறார்கள் உலகின் மிகப்பெரும் கண்காணிப்பு கேமரா கட்டமைப்பு இது இங்குள்ள மூன்று பென்குயின் இனங்களில் இரண்டு ரகங்கள் வேகமாக குறையும் காரணத்தை கண்டுபிடிப்பது நோக்கம் இதில் விஞ்ஞானிகளுக்கு பலர் உதவுகிறார்கள் இங்கிலாந்தின் செஷேரில் இருக்கும் ஆரம்ப பள்ளி மாணவர்களும் அதில் அடங்கும் பெண்குயின் கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் பெண்குயின்கள் எத்தனை குஞ்சுகள் எத்தனை எவ்வளவு முட்டைகள் இடப்படுகின்றன என்பதை எண்ணுகிறார்கள் அண்டார்டிகா கேமராக்கள் படம் பிடித்து பெண்குயின் வாட்ச் என்கிற இணையதளத்திற்கு அனுப்பும் காட்சிகளில் இவர்கள் கணக்கெடுகிறார்கள் பெண்குயின்களை கண்காணித்து கணக்கெடுக்க எதிர்கால இளம் விஞ்ஞானிகள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இவர்களே ஒரு பென்குயின் கூட்டத்தை தேர்வு செய்து அதை கண்காணித்து கணக்கெடுக்க அனுமதிக்கிறோம் மேலும் இது உதவும் வகுப்பறையில் இருக்கிறது பெண் குயின்களை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறோம் என்பது உற்சாகமாக இருக்கிறது பெண் குயின்கள் என்ன செய்கின்றன என்பதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது லட்சக்கணக்கான காட்சிகள் கணக்கெடுக்கப்பட காத்திருக்கும் சூழலில் உலகு தழுவிய அளவில் இவற்றை கண்காணித்து கணக்கெடுக்க ஆட்கள் முன்வருவார்கள் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் சுற்றுச்சூழல் மாறுபாடு மாசடைதல் மீன் வளம் எல்லாவற்றையும் புரிந்துகொள்ள இது உதவும் இந்த பரந்துபட்ட வனாந்திரத்தின் சுற்றுச்சூழலை மனித செயற்பாடு எப்படி பாதிக்கிறது என்பதை அளக்கும் உயிருள்ள பாரோமீட்டரே இந்த பென்குயின்கள் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் நிறைவாக வட இங்கிலாந்தின் மிருகக்காட்சி சாலையில் உள்ள கொரிலா ஒன்றின் திறமை என்ன என்று பார்க்கலாமா லோப் என்ற இந்த கொரிலாவின் நடன திறமையை வெளிப்படுத்தும் இந்த வீடியோ இணையத்தில் பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டுள்ளது மிருக காட்சி சாலையில் இருக்கும் மூன்று வயதான இந்த லோப்பின் நடனத்தை ஹெலன் ஃபேர்ஹெட் என்பவர் படம் பிடித்திருக்கிறார் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே